ஒவ்வொரு நாளும் தலைஃப்டிஃபை பற்றின பரபரப்பு இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. தலைஃப்டிஃபை அஜித்தோட அப்கமிங் மூவி. இதை டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு கௌதம் மேனன். இதில் அஜித் கூட அனுஷ்கா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அனுஷ்கா எப்போவுமே தன்னோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டுமே அந்த கதைக்கு ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கதைக்கு அவங்க ஓகே சொல்லிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இதை பற்றி சொல்கிறாரு கௌதம் மேனன். கௌதம் மேனன் படம் அப்படின்னாலே அதில் ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தலைஃப்டிஃபைலையும் அனுஷ்காவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கான். அவங்க இத்தனைக்கும் ரெண்டு பெரிய தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கௌதம் மேனன் போய் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது உடனே கதை பிடிச்சி போய் ஓகே சொல்லிட்டாங்களாம். அவங்க பிஸி ஷெடியூல்லையும் மந்த்லி 10 days அப்படின்னு இந்த படத்துக்காண்டி அலாட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அவங்க ரொம்ப பேஷண்ட்டாகவும் தன்னோட ஷெடியூல்ஸை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணியும் நடிச்சிட்டு வராங்களாம். இந்த படத்தோட ஸ்கிரிப்டுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் நடிச்சிட்டு வராங்களாம். ஸோ அஜித் அண்ட் அனுஷ்கா ரெண்டு பேருமே ரொம்ப லவ்லி கேரக்டர்ஸ் அப்படின்னு டைரக்டர் கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லார் அப்படின்னா, வர May 1 அதாவது தலை பர்த்டே அன்னைக்கு இன்னும் மோர் சர்ப்ரைசஸ் அண்ட் ஷாக்கிங் நியூஸ் தலைஃப்டிஃபை பற்றி வரலாம், சொல்லலாம், அனௌன்ஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் புது புது செய்திகள் தெரிஞ்சுக்க காத்திருங்க.